இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம் ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம் என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். கடவுளே, உங்க நட்பு யார் யாரோட? இந்த பாடலை கேட்கிறீங்களா? தங்கிட தகுதியுள்ளோர் யார்? இறைவா இறைவா இல்லிடத்தில் நினைப்பவரே உண்மையில் ஒன்றே நினைப்பவரே தன்மையை எவர்க்கும்
நன்றி சொல்பவரே, நட்பினை நலமாய் காப்பவரே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஒரு ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவரிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, திருவையானது இன்று புனித மரிய பௌஸ்தினா கவாஸ்கோ என்பவரை நினைவுபடுத்த அழைப்பு விடுக்கிறது. இறை இறக்கத்தின் வடிகாலாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்ற ஒரு அழைப்பு இன்றைய புனித வெளியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. சிறு வயதிலிருந்தே இறைவனின் அழைப்பை உணர்ந்து இறை இறக்கத்தை எடுத்துரைப்பதே எனது பணிய வாழ்ந்தென்று கூறி 1938 அக்டோபர் 5 இறந்தவர் என்று நம்முடைய வரலாறு சொல்கிறது. ஆண்டவர் இவருக்கு காட்சி அளித்து உலகம் முழுவதும் தன்னை வணங்குபடி செய் என்று கூறினார் என்பதும் வரலாற்றில் தருகின்ற ஒரு செய்தி. எனவே இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்கின்ற மனிதர்கள் அனைவரும் பேறு பெற்றவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், இறக்க செயல்பாடுகளிலே குறிப்பாக இறைவன் காட்டுகிற இறக்க செயல்பாடுகளை நாமும் தமதாக்கிக் கொள்ள வேண்டும். அதன் வழியாக நாம் மக்களுக்கு நற்பணி ஆற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வை நாம் பெறுவோம். மனித வாழ்க்கை முறையை கட்டுப்படுத்துகிற குறுகிய எல்லைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். சுறுசுறுப்பாக வாழ்வது வேறு, பரபரப்பாக மாறி இருக்கக்கூடிய மன நிம்மதிகளை இழக்கச் செய்கிற நிலைமைகள் வேறு. இயேசு இன்றைக்கு தன்னுடைய அழைப்புக்கு ஒரு பெண் செவி கொடுத்ததை இன்றைய இறைவாக்கு பகுதியில் சுட்டி காட்டுகிறது. யூத சமுதாயத்திலே, சமூகத்திலே ரபி என்று அழைக்கப்படுகிற யூத குருக்களை தங்கள் வீட்டுக்கு அழைத்து அவர்கள் காலடியில் அமர்ந்து அவர்கள் பேசுவதை கேட்பது பெரும் பேராக நினைக்கப்பட்டவர். ஆனால் அவர்கள் காலடியில் அமர்வது ஆண்களுக்கு மட்டுமே உரிய உரிமை, பெண்களால் நினைத்து பார்க்க கூட முடியாத ஒன்று. மனிதர் வகுத்திருந்த ஆணாதிக்க மரபு என்னும் குறுகிய எல்லையை உடைத்திருக்கிறார் மரியா. துணிச்சலோடு இயேசுவின் காலடியில் அமர்கிறார். யூத சமூகத்தினரை பொறுத்த அளவில் இது ஒரு அடங்கா பிடாரித்தனம் என்று சொல்வார்கள். ஒரு குடும்பத்தினருக்கு இது சமூக இழுக்கை கூட பெற்றுத்தரக்கூடிய செயல் என்று கூட கருதி இருக்கிறார்கள். எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்று மார்த்தா சொன்னது வேலை பழுவினால் அல்ல, ஒரு மனிதருக்கு உணவு சமைக்குது என்று அவ்வளவு பெரிய காரியமா? மாறாக மரியாவை அவர் செய்த தவற்றிலிருந்து வெளிக்குணரவே சமூகத்தின் குறுகிய எல்லைகளை விமர்சன கண்ணோட்டத்தோடு அணுகி அதை உடைத்தறிய துணிந்த மரியாவின் செயலை இயேசு பாராட்டுவதை பார்க்கிறோம். பல மரபு சிந்தனைகள் நம்மை நல்லதாக மாற்றும், சில சமயங்களில் முடமாக்கவும் செய்யும். ஆனால் நமக்குள்ளே நாம் நினைத்து பார்க்க வேண்டியது என்னென்ன மரபு சிந்தனைகள் நம்முடைய நல வாழ்வை முடக்குகிறது, சமூக சமத்துவ வாழ்வை முடக்குகிறது என்பதை யோசித்து பார்ப்போம்.
தேவையற்ற பரபரப்பு மன நிம்மதியை இழக்கச் செய்கிறது என்ற உண்மையை நாம் உணர்ந்து செயல்படுவோம். அன்புக்குரியவர்களே, நாய்க்கு வேலையும் இல்லை, நிற்க நேரமும் இல்லை என்று ஒரு தமிழ் மொழி சொல்வார்கள். மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்க பெருக்குத்தனத்தை எங்களது சொற்களாலும் செயல்களாலும் திட்டங்களாலும் வெளிக்கொணர்கின்ற வாய்ப்பை தாரும். ஆணாதிக்க மரபு நிலைகளை தகர்த்தெறியக்கூடிய குறுகிய எல்லைகளை கடந்து நாங்கள் உம்முடைய பணியை நிறைவேற்ற ஆண் பெண் சமநிலை உணர்ந்து நாங்கள் செயல்படக்கூடிய சூழலை எங்களுக்கு உள்ள உருவாக்கியருளும். சுறுசுறுப்பாக வாழ்வதற்கான மனித தன்மைகளை பண்புகளை எங்களுக்கு உள்ள ஏற்படுத்தியருளும். அதே வேளையில் தேவையற்ற பரபரப்பான சூழலை உருவாக்கி நீர் தருகின்ற அமைதியை மன நிம்மதியை இழக்கச் செய்கின்ற சூழ்நிலைகளை நாங்கள் தவிர்த்து உம்முடைய பாதத்திலே எங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய சூழலை தாரும். ஆமேன். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். வேதனையால்
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.